தமிழ் சமையல் வாங்க. நம்ம இன்னைக்கு என்ன டிஷ் பண்ண போறோம்னா சுவையான கேரளா மத்தி மீன் குழம்புங்க. அவ்வளவு மருத்துவ குணம் உள்ளதுங்க, நீரழிவு நோயை கட்டுப்படுத்துங்க. வாங்க நம்ம எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாங்க. நம்ம அடுப்பை ஆன் பண்ணிட்டோம், ஒரு வாணல் வச்சிட்டோம். வாணலில் ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிட்டோங்க. இதில் 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. நம்ம ஒரு 10லேருந்து ஒரு 15 பல்லு பூண்டு உரித்து வச்சுருக்கோம். அதில் ஒரு 3 சின்ன வெங்காயம் முழுசாக உரித்து இதை ரெண்டையும் சேர்த்து நம்ம இடிச்சிட்டு வந்துடுவோங்க. பாருங்கள் இடித்து வச்சுருக்கோம். இப்போ இது கூட அதை சேர்த்து இதையும் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. இவ்வளோ நல்லா வாசனையாக இருக்குங்க. இப்போ இதில் ஒரு 10லேருந்து ஒரு 15 சின்னதாக அரிஞ்ச சின்ன வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கி வைக்கிறதுல அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. இதில் பெரிய சைஸ் வல்லாரி ஒன்று தாங்க நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கோம். இது கூடயே சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்ல வெங்காயம் நல்லா வதங்கி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள் நல்ல வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இப்போ ஒரு 4 பச்சை மிளகாங்க முழுசாக தான் போட்டுக்கிறோம். இது வந்து அவ்வளோ ஒரு நல்ல மணமாக இருக்கும். நம்ம அரிஞ்சு போடக்கூடாது, முழுசாக இது கூட சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலைங்க சேர்த்து இதனோட நல்லா வதக்கிக்கிட்டு ஒரு 3 தக்காளி பழம், சின்னதாக இருந்தால் 3, பெருசாக இருந்தால் 2 பழம் போதுங்க. மிக்சியில் நம்ம நல்லா அரைச்சிக்கணுங்க. அது மாதிரி ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக இந்த மாதிரி அரைச்சி இதையும் இது கூட இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள் நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாங்க. அடுப்பை குறைச்சிட்டு 1 ஸ்பூன் காரப்பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் மிளகு ஜீரகம். இவ்வளோ தாங்க இந்த மசாலாவோட இந்த வெங்காயம் தக்காளியோடு இதை ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம ஒரு எலுமிச்சம் பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கோங்க. இப்போ இந்த புளி கரைசலை இந்த மசாலாவோடு சேர்த்து ஊற்றி இதை ஒத்தாப்பில் நல்லா கிண்டி விட்டு இந்த குழம்புக்கு எந்த அளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாங்க. கொதித்த பிற்பாடு நம்ம திறந்து பார்க்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ அட்டகாசமாக எவ்வளோ சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சுங்க. இந்த குழம்புல ஒரு 10 பீஸ் சின்ன சின்னதாக அரிஞ்சு மாங்காய் சேர்த்து சமைச்சா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த மாங்காயும் இது கூட சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. இந்த மாங்காய் ஒரு 1/2 வேக்காடு வெந்த உடனே இப்போ பாருங்கள் கால் வயசு நல்லா வெந்துருச்சு. இந்த கட்டத்தில் குழம்பும் நல்லா கொதித்து வந்துருச்சுங்க. இப்போ இந்த மீனை இந்த குழம்போடு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் நம்ம மத்தி மீனை மீன் போட்ட பிற்பாடு ரொம்ப கிண்டி விடக்கூடாதுங்க. ஒரு பெரட்டை பெரட்டி விட்டு மூடின பிற்பாடு நம்ம வாணல் எடுத்து சுற்றி தாங்க விடணும். கரண்டி போட்டு கிண்டக்கூடாதுங்க, மீன்லாம் உடஞ்சிரும். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு. சாப்பிட்டு பாருங்களேன், வாரத்துக்கு 2 முறை சாப்பிட்டு வச்சு சாப்பிட்டுங்க. முடி கொட்டுறதை கூட தடுக்குதுங்க இது. அவ்வளோ நல்ல மருத்துவ குணம் உள்ள நம்ம பக்கங்கள்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தாங்க கிடைக்கிது. கண்டிப்பாக வாங்கி இந்த மாதிரி சமைச்சு கொடுங்க. அவ்வளோ முதியவர்களுக்கெல்லாம் வந்து மன அழுத்தத்தை குறைக்குதுங்க. அவ்வளோ தாங்க, ரொம்பவே சிம்பிளுங்க. ரொம்ப சுவையான அட்டகாசமான கேரளா மத்தி மீன் குழம்பு தயாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோவை பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.